எப்படி பார்க்குறீங்க விஜய் மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை வந்து மக்கள் தான் சொல்லுவாங்க. ஆண்பட்ட முறையில் சொல்கிறது இல்லை, எல்லோரும் வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், அதை யாரும் தடுக்கவும் முடியாது. அதனால் இதை பற்றி தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு. புரட்சி தலைவர் வந்து முதல்ல திமுக இருந்த போது கிட்டத்தட்ட 6000 கூட்டங்களை பேசிட்டார். அம்மா முதலமைச்சர் ஆவறதுன்ன கிட்டத்தட்ட 10 வருடம் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. நான் எதுக்காக எனக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து பெரியார் சொன்ன கருத்துக்களில் சில கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்காது, பல கருத்துக்கள் ஏற்புடையதாகவும் இருந்தது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் அதான் சமூக நீதி. அதை வந்து திராவிட தலைவர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டி தொட்டியில் இருக்கிற குழந்தைங்கள் தான் நல்ல ஒரு படிக்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. நம்ம யாரையுமே தட்டி கேட்போம், அதை நமக்கு கொடுத்தது யார்? ஒரு பக்கம் பெரியாரை சொல்லலாம், ஒரு பக்கம் அண்ணாவை சொல்லலாம், அதில் வளர்ந்து வந்திருக்கோம். ஜாதி மதம் இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து சமூக நீதினு சொல்கிறோம். அந்த சமூக நீதியெல்லாம் எல்லாத்தான் நம்ம இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி 68% நம்ம வந்து 9வது அட்டவணையிலே சேர்த்துட்டோம். எந்த அளவுக்கு ராஜதந்திரமாக அம்மா செயல்பட்டுருக்காங்கங்கிறது இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலத்துலேயும் அது நடைமுறையில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதை பண்ணிட்டு போனது யார், செஞ்சுட்டு போனது யார்? அம்மா தான். அதனால் எங்கே வேணாலும் பர்சன்டேஜ் பேசலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பேச முடியாது. பேச முடியாத அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தான் சமூக நீதி. எல்லாமே நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம். 1 வருஷம் தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனை தெரியாமல் ஏதாவது நடக்குமா? எல்லாமே நல்லா நடக்குமா?